திராவிட சுடர் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் எங்களோடு இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அரசு தலைமை தொடரான கோவிஷன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துடைய தலைவர் பாசத்துக்குரியான கோச்சி எஸ் முருகன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நான் சிவலிங்கமன்னர் அவர்களே, நூலினுடைய ஆய்வுரையை இங்கே மிக சுரக்கமான முறையிலே அந்த உரையை இங்கே நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற பாசத்துக்குரிய அண்ணன் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற சேலம் மாவட்டத்தில் சார்ந்திருக்கின்ற அன்பு சோதரன் சுரேஷ் அவர்களே, அந்த சின்னதுரை அவர்களே, சேலம் மாவட்டத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற முத்தமறிஞர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளே, இந்த புத்தகம் வெளிவதற்கு காரணமாக இருந்த தொகுப்பாசிரியர் அன்பு சோதரர் சேலம் சிவா அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அன்பு சோதரர் ஆத்தூர் ஸ்ரீராம் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை தென்மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தைய பொறுப்பாளருமான மயிலை தாவேல் அவர்களே, சென்னை மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தைய பொறுப்பாளர் சகோதரர் சிற்றரசு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் போது எங்களுடைய வணக்கங்கள். வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறையை சார்ந்திருக்கின்ற மற்றும் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதே போன்று மாநில மாணவர்களுடைய துணை செயலர் அன்பு சகோதரர் மோகன் அவர்களுக்கும், மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் அதனுடைய வணக்கங்கள். சேலம் சிவா இதுக்கு முன்பு ஒரு நூல் வெளியிட்டு நாமக்கல் நடந்துச்சு, அதில் கலந்து கொண்டவர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞர்களுடைய செயலாளர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கே கலந்து கொண்டார். இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய அண்ணன் பூச்சி முருகன் சொன்னது போல், அவருக்கு அது தலைவர் மேல் இருக்கின்றது அன்பா அல்லது ஒரு வெறியா அது உணர்வா நம்மளால் அது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பாச பிணைப்பு. இது சேலம் சிவாங்கிற அந்த பேரில் இருக்கின்ற சிவானாலையா இல்லை சேலம்ங்கிற அந்த வார்த்தையினாலேயான புரிந்தாங்க? பொதுவாகவே சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஐயா வீரபாண்டியாலேருந்து இப்போ இருக்கின்றவர்களுக்கும் நான் சொல்கின்றேன், அவர்களுக்கும் நம்முடைய தலைமைக்கும் இருக்கின்ற அந்த உறவுகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாச பிணைப்புன்னு சொல்கிறதா அல்லது முரட்டு பக்தர்கள்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியுது. ஒரு முழுமையான ஒரு விசுவாசத்தை தலைமை மீது காட்டுகின்ற ஒரு மாவட்டம் எது என்று சொன்னால் அது முதல் மாவட்டமாக சேலம் மாவட்டம் இருக்கிறார். அது சேலம் சிவா என்ற அந்த பெயரில் இருக்கும்போதே அந்த உணர்வை பெற்றவராகத்தான் சிவா. இது போன்ற ஒரு மிக அழகாக எல்லாரும் சொன்ன மாதிரி நம்முடைய மனுஷபுத்தின ஐயா சொன்ன கவிதை எந்த அளவுக்கு நாம் அதை பார்த்து பார்த்து மகிழ்கின்றோமோ அந்த கவிதைக்கு இணையாக நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சருடைய இந்த புகைப்படம் அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக யார் செஞ்சாலும் அவரை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஆக அந்தளவுக்கு இன்றைக்கி மிகவும் நேர்த்தியாக எப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு இது போன்ற புத்தகங்கள். கொரோனாவுக்கான தடுப்பூசியை செலுத்துகின்ற ஒரு மருத்துவராய், இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தந்த ஆசிரியராய், ஒவ்வொன்றிலும் திராவிட மாடலை புகுத்துகின்ற திராவிட சுடராய் இருக்கின்ற முதலமைச்சருக்கு இப்படிப்பட்ட திராவிட சுடர் புத்தகம். புத்தகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவிதையை பார்த்தார்கள். அது தென்னாட்டு சூரியன் தந்த பிள்ளை என்று இருக்கின்ற முத்தமிழ் கலைஞருடைய பிள்ளையை அவ்வளோ அழகாக ஒரு கவிஞர் அதில் சொல்லியிருக்கிறார். வடநாடும் கொடநாடும் தடம்புரல்ல கால் பொதித்தவர் என்று சொல்கிறார்கள். உண்மைதான், அது நல்ல ஒரு பொருத்தமாகத்தான் அது இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கு சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காலம்புற நாங்களாம் 10 மணிக்கு போனோம், 4:30 வரைக்கும் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்றவருக்கு எதிர்கட்சியுடைய தலைவருக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு. படிக்கிறாரு படிச்சுட்டே இருக்க ஏதாச்சும் ஒரு குற்றம் சொல்ல முடியாதா இந்த அரசாங்கத்தை பார்த்திங்கன்னா? அவர் எதுவுமே அவரால் முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு, கடந்த கால அவங்களோட ஆட்சியில் என்னென்ன சாதனைச்சோம் அதை மட்டும் படிச்சுட்டு நான் உட்காந்துக்கிறேங்கன்னு கேட்குறாரு. அப்படிப்பட்ட அளவுக்கு இன்றைக்கு அந்த கோவில் சரி என்று சொன்னது மாதிரி
எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்றவர்களும் தனியான தனிப்பட்ட முறையில் எங்களை சந்தித்து பேசும்பொழுதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உழைப்பை பற்றி பேசுகிறார்கள். அவரை புரிந்த அந்த சாதனைகள்லாம் எடுத்து சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மாதிரிலாம் ஒரு முதலமைச்சர் நாங்கள் பார்த்ததே இல்லைங்கன்னு பல மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த இயக்கம் தலைவராக கொண்டிருக்கின்றது என்று சொல்லும்போது நமக்கு இதெல்லாம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இந்த நிர்வாகியாக இருக்கேன், அந்த நிர்வாகியாக இருக்கேன்னு சொல்வதை காட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் ஒரு தொண்டனாக இருக்கின்றேங்கிறது தான் நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை. கிட்டத்தட்ட தொகுத்து வழங்கியிருக்கின்ற சிவாக்கும் சரி, அந்த கவிதையை எழுதிய ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் மீது இருக்கின்ற ஈர்ப்பின் காரணமாக இன்றைக்கி அவ்வளோ அழகாக அதெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் சிறப்பு, தொண்டர்கள் கவிஞராகவும் மாறுவாங்க, ஆதரவையும் கோருவார்கள், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரவையும் போடுவார்கள் தொண்டர்கள். அதை கண்கூடாக பார்த்த முத்தமறிஞர் கலைஞர் அவர்கள் சிகிச்சை பெற்று இறுதி நாட்கள் இருக்கும் பொழுது எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவான உத்தரவு போட்டவர்கள் நம்முடைய தொண்டர்கள். ஆக அப்படிப்பட்ட நம்முடைய இந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு நிகழ்வை இன்றைக்கு நம்முடைய சேலம் சிவா செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது எல்லாரும் வைக்கிற கோரிக்கை தான் எப்படி நான் வைக்காமல் இருக்க முடியும், இது எங்களுடைய இளைஞனை செயலாளருக்கும் இதே போன்ற புத்தகத்தை நான் எழுத வேண்டும். புத்தகத்தை ஏன் எழுதணும், எதற்காக திராவிட சுடராய் நம்முடைய தளபதியை தலைவரை தூக்கி பிடிக்கணும், அதற்கு பிறகு ஏன் நம்முடைய இளைஞர் சிலரை தூக்கி பிடிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற நாட்டு நடப்பு, இன்றைக்கு நாம் இங்கே ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னாலும் இன்றைக்கு மத்தியில் யார் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்மளோட முதலமைச்சர் மட்டும்தான் சிம்ம சொப்பனமாக வழங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்லலை, கேரளாவோட முதலமைச்சரே சொல்கிறார் மாநில உரிமைகளை காப்பதில் சிங்கமாதிரி இருக்கிறார் உங்களோட முதலமைச்சர் என்று சொல்கிறார். கேரளா கூட்டத்தில் போய் நின்று எண்ட பேர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கின்ற பினராயி விஜயனை காட்டில் நம்முடைய தலைவர் தான் கைத்தட்டல் அதிகமாக இருக்கின்றது. நான் பார்த்து பார்த்து நமக்கு மிகக்கூடிய பெருமை. ஆக அந்த சுடரை தாங்கி பிடிக்கின்ற அடுத்த கரம் யாருடைய கரம், சமீபத்தில் நம்முடைய மாண்பனை சார்ந்திருக்கின்ற நம்முடைய அன்பு தோழர்கள்லாம் ஒரு மாநாடு நடத்தினாங்க, யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ், அதே போன்று மகுவா மொய்த்ரா கலந்துருக்கிறாங்க, சந்தோஷ்குமார் கலந்துருக்கிறாங்க, சோம்நாத் பாரதி கலந்துருக்கிறார்கள், கன்யாகுமார் கலந்துருக்கின்றார்கள், கார்கா சாட்டர்ஜி கலந்துருக்கிறார்கள், சீமா சிஷ்டி கலந்துருக்கின்றார்கள், அதே போன்று ஸ்ரீகாந்த் ஸ்மித் கலந்துட்டுருக்காங்க, கண்ணையன் சசிகாந்த் கலந்துட்டுருக்காங்க, நம்முடைய செந்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லும்போது சசிகாந்த் செந்தில் கலந்து இவங்களாம் யார். இதில் ஒருவர் கேரளா நாட்டினுடைய லா மினிஸ்டர், இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், ஒருவர் ஆம் ஆத்மியினுடைய முன்னாள் லா மினிஸ்டர். மகுவா மொய்த்ராங்கிறவங்க வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சியை சார்ந்திருக்கின்ற எம்பி. அந்த லேடிஸ் நாடாளுமன்றத்தில் பேசும்போது பிஜேபி எப்படி கதி கலங்கி போனார்கள் என்பதை நாமெல்லாம் பார்த்துருந்தாங்க. பல பேர் தெலுங்கானாவுடைய பெரியாரிஸ்ட் இருக்கிறார்கள், பல பேர் திராவிடனுடைய அந்த கொள்கையை தாங்கி பிடிக்கின்றார்கள், பல பேர் இதில் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள், பல பேர் இதில் வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கின்றார்கள், எழுத்தாளர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்கள், வெஸ்ட் பெங்காலை சார்ந்திருக்கணும், டெல்லியை சார்ந்திருக்கின்றவர்கள், இப்படி தெலுங்கானாவை சார்ந்திருக்கணும், ஒவ்வொருவரும் இருக்கின்றார்கள் சொல்லும் பொழுது இவர்கள்லாம் நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையை பற்றியும் நீட்டை பற்றியும் பேசுகின்ற ஒரு மாநாடு. இந்த மாநாடை துவக்கி வைப்பவர் யார் என்று பார்த்தால் ஒரு மெல்லிய உருவம், ஒரு ப்ளூ கலர் ஜீன் பேண்ட்டு, ஒரு வெள்ளை சட்டை, அந்த இளைஞனி அந்த லோகோ பொறிச்சது மெதுவாக வராது. எல்லாரும் அரங்கத்தில் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, வந்து தன்னுடைய பேச்சை தொடங்குகின்றார். இதை பார்க்கும்பொழுது முத்தமிழ் கலைஞர் இளம் வயசில் ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டிருந்தார், இப்படி தான் இருந்திருப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கான ஒரு இயக்கத்தை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள் உட்காந்துருக்கிற அந்த அரங்கத்தில் அவர் பேச எழுதுகிறார். நம்முடைய அண்ணன் பூச்சி முருகன் சொன்னபோது அவ்வளோ சிறப்பான ஒரு பேச்சு, அவ்வளோ ஒரு எழுச்சி, அவ்வளோ ஒரு உணர்வு, மாணவர்களுக்கு அந்த உணர்வை ஊற்றுகின்ற அந்த பேச்சு, அதை புத்தகமாக போட வேண்டும். இளைஞனி தோழர்கள் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆசை எனக்கு இருக்கின்றது, கண்டிப்பாக அதை நான் எடுத்து சொல்வேனா. அவ்வளோ ஒரு அருமையான அந்த பேச்சு, இவர்கள் எல்லாம் இவருக்கு அடுத்து தான் அவங்க பேச போகிறாங்க. ஆக அந்த பந்தங்களை எல்லாம் பற்ற வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன ஸ்பார்க்கோடு தான் ஆரம்பிக்கணும். அந்த ஸ்பார்க்காக அந்த சுடராக இருந்தது அன்றைக்கு ஆரம்பித்து வைத்தது யார் என்று சொன்னால் நம்முடைய மாநில இளைஞனுடைய செயலாளர்கள். அவர் பேசிட்டு போகிறார், அவர் பேசினதை வச்சு வச்சு எல்லாருமே பேசினாங்க, அதை தொட்டு தொட்டு பேசினார்கள். ஏனென்றால் அவர் முத்தமிழ் கலைஞருடைய பேரன் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய வீர பிள்ளை என்கின்ற அதுவோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற பழைய இளைஞருடைய கருத்தை
கண்டிப்பாக இந்த மெல்லிய உதவும் தாங்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை அங்கே இருக்கின்ற அனைவருக்குமே வந்தது. அவர்களை வைத்து நான் சொல்லுகின்றேன், இது அடுத்தபடியாக இந்த சுடரை தூக்கி பிடிக்க போன்ற கரம், ஒரு வலுவான கரம் நமக்கு கிடைத்து விட்டது என்கின்ற நம்பிக்கை பிறந்த ஒரு நாளாக அந்த நாளை நான் பார்த்தேன். ஆக அப்படிப்பட்டவருக்கு நம்முடைய சேலம் சிவா அவர்கள் இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வை நீங்கள் எடுக்க வேண்டும். அதே போன்ற நம்முடைய இளைஞன் சேலம், நம்முடைய அண்ணன் வேலு அண்ணன் சொன்னது மாதிரி, இது மாதிரி நம்முடைய தலைவருக்கு இன்னும் அதிகப்படியான அது உழைப்பை பறைசாற்றும் விதமாக பல புத்தகங்களை எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். அண்ணன்கிட்ட நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், இது சம்மந்தமாக ஏற்கனவே இளைஞர் சிலாருமே எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க, தொண்டர்களாக இருக்கின்ற பல பேருடைய உணர்வும் அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை பறைசாற்றும் விதமாக மிக விரைவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய பற்றிய உழைப்பை எல்லாம் எடுத்து சொல்கின்ற அந்த பணியில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசும்பொழுது ஒவ்வொருவரும் நீங்கள் இங்கே இருக்கிறவர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சட்டமன்ற கூட்டத்தில் கூடும்போது தயவுசெய்து அந்த மாடத்திற்கு வந்து அந்த நிகழ்வுகளை இருக்கின்ற தயவு செய்து நீங்கள் பாருங்கள். அங்கே நம்முடைய தலைவருக்கு இருக்கின்ற அந்த பாராட்டை பாருங்கள். அடுத்தபடியாக நம்முடைய இளைஞர் சிலருக்கு கிடைக்கின்ற அந்த பாராட்டை நீங்கள் பார்க்கும்பொழுது நான் மட்டுமல்ல எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் பாராட்டுகின்ற வண்ணம் அவருடைய செயல்பாடு இருக்கும். இங்கே பேசும்போது ஜி கே மணி அண்ணன் என்று பேசும்பொழுது சொல்கிறார், இந்த கட்சியில் தான் எங்களால் அந்த விசுவாசத்தை எங்களால் உணர முடிகிறது, பார்க்க முடிகின்றது. தலைவருக்கு அடுத்தபடியாக இளைஞர் சிலர் பேரை சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக இந்த அரங்கமே அதை கை மேஜை கட்டி அதை வரவேற்கின்றதை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு தலைவர் உங்களுக்கு கிடைத்துவிட்டார் என்பதை பாமகவை சார்ந்திருக்கின்ற ஜி கே மணி அண்ணன் சொல்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இது போன்ற புத்தகத்தை நம்முடைய சேலம் சிவா மிக விரைவில் எழுத வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு அர்ப்பணிப்பை தந்திருக்கின்ற சிவாவுக்கும் ஸ்ரீராமுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.